மகர ராசி என்பர்களே, விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. முயற்சி செஞ்சு 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 நிறைய விஷயங்களில் சம்பாதிச்சதும் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் மட்டும் கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஆன்மீகத்தில் நிறையா மகாலட்சுமி பூஜை சொல்லியிருக்கேன். அந்த மகாலட்சுமி பூஜையை எடுத்து ஸ்ரத்தையாக பண்ணலனாலே போதும், பண வரவுகள் காத்துன்ருக்கு. மேலும் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, சுப விரயமாக பண்ணிக்கிறது, நல்லதொரு தொழில் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. நெருப்பு சம்பந்தமாக, கேட்டரிங் சம்பந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சுட்டு இருக்கேன் வெளிநாட்டில், எப்பயாவது நான் இங்கே வந்துடுவேனா, இல்லை இங்கே உழைச்சுட்டு இருக்கேன் நான் இங்கே வெளிநாடு போவேனா அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் பிரயாணங்கள் காத்துன்னு இருக்கு, முன்னேற்றமும் உண்டு. உங்கள் முயற்சி இருந்தால் போதும், நல்ல பலன்கள் உண்டு. நீங்கள் வளர வளர நிறையா திருஷ்டிகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். சொந்த பந்தம், அதே மாதிரி தெரிஞ்சவா, உற்றார் அவாளே திருஷ்டி வைக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருஷ்டிகள் எடுத்துக்கிறது விசேஷமான பலன்கள் உண்டு. புண்ணிய கஷேத்திரங்கள் போயிட்டு வரதுக்குண்டான ஆசைகள் இருக்கவா, புண்ணியக்ஷேத்திரம் போயிட்டு வருவா. இன்றைய தினத்தில் மகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு, பக்தியான வழிபாடு.